திருப்பூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருட்கள் புழக்கம் ஆகியவற்றை கட்டுப்படுத்த தவறிய விடிகாதிமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் இன்று காலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. விடிகாதிமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றது முதல் தமிழகம் முழுவதும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருட்கள் கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்கள் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடிகாதிமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் இன்று காலை 10:30 பல்லடம் வீரபாண்டி தொகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் ஆணைக்கிணங்க திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன், எஸ் எம் எஸ் ஆனந்தன் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இதில் திரளான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்.